குன்னூர் அருகே ராணுவ ஹெலிகாப்டர் விபத்து நடந்த இடத்திலிருந்து கருப்பு பெட்டியை ராணுவ தொழில்நுட்ப குழுவினர் நேற்று கண்டெடுத்தனர். அதில் உள்ள தகவல்கள் விபத்துக்கான காரணத்தை அறிய உதவும். 1953 ஆஸ்திரேலியாவின் டேவிட் மாரன் என்பவர்தான் கருப்பு பெட்டியை கண்டுபிடித்தார். பெரும்பாலான ஹெலிகாப்டர் விமானத்தின் வால் பகுதியில் இது பொருத்தப்பட்டிருக்கும். இது கருப்பு நிறத்திலோ பெட்டி வடிவத்திலோ இருப்பதில்லை, கம்ப்ரஷர் வடிவில் ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும். விமானம் ஹெலிகாப்டர் பறக்கும் போது அதன் வேகம், உயரம், விமானிகளின் உரையாடல், காற்றழுத்தம், எரிபொருள் அளவு உள்ளிட்ட 88 விதமான தொழில்நுட்ப தகவல்களை சில வினாடிகளுக்கு ஒரு முறை கருப்பு பெட்டியில் பதிவாகும். 25 மணி நேரத்திற்கான தொழில்நுட்ப தகவல்கள், 2 மணி நேரத்திற்கான வாய்ஸ் தகவல்கள் இதில் பதியலாம். தண்ணீரில் 20,000 அடி ஆழத்தில் இருந்தாலும் 30 நாட்கள் வரை அதிலிருந்து சிக்னல் பெற முடியும். 1100 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பத்தை தாங்கக்கூடியது. விபத்தில் கருப்பு பெட்டி சேதமடையாது.